கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை இலங்கையை ஆண்ட அத்தனை மன்னர்களும் தமிழர்கள். பின்பு ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டு 1948 விடுதலை கண்டது இலங்கை. இந்த விடுதலை இலங்கைக்கு மட்டும்தான், நம் தமிழர்களுக்கு அல்ல. அந்நிய நாடுகளுக்கு போனாலும் கூட எங்களை அந்த நாட்டு மக்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். என்ற பேருக்கு மல்லினம் இல்ல, மெல்லினம். எல்லாரும் துரத்தி துரத்தி தான் நம்மளை நம்பி இங்க வந்திருக்காங்க. நம்மளும் துரத்துனா அவங்க எங்கடா போவாங்க? லேபர் கமிஷன்ல இருந்து ஆபீசர் வராங்க, முகாம்ல இருந்து வந்தவங்க மட்டும் கீழே வந்து வந்துருக்கீங்க. முதல்ல 40 பேர் புறப்படுறதுக்கான லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. டேய், அறிவுகட்ட முட்டாள், ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? எங்கட நாட்டில ஹெலிகாப்டர் சத்தம் கேட்டாலே குண்டு மழையா தன் பை? நாங்கள் பதுங்கி வாழ்வது ஒன்றும் புதிய விஷயம் இல்லையே. இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் இத்தனை தொகுதி விட்டு கொடுத்தேன்னு? எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு யாரை நம்புறது தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. தமிழர்கள் உயிரிழந்தனர். நாங்க எல்லாம் ஆஸ்திரேலியா போக ஒழுங்காயிட்டு கேதியா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காங்க. அனாதரவா நிக்கிற அந்த மக்களை ஒன்னு ஆதரிக்கணும், இல்ல கைவிட்டணும். அவங்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாதுங்கய்யா. கேவலம் கேவலம்.